வெளியீட்டு பகுதி சாதனங்கள் அவுட்புட் டிவைசஸ். வெளியீட்டு சாதனம் என்பது கணினியில் நாம் உள்ளிடும் தகவல்கள் மற்றும் செயலாக்கம் முடிந்த பிறகு பெறப்படும் முடிவுகளை தெரிவிக்க பயன்படும் ஒரு வன்பொருள் சாதனம் ஆகும். வெளியீட்டு சாதனம் உதாரணங்கள்: காட்சி திரை, மானிட்டர். காட்சித்திரை என்பது அனைத்து உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகள் ஆகியவற்றை காட்சிப்படுத்த பயன்படுகிறது. அச்சுப்பொறி, பிரிண்டர். அச்சுப்பொறி என்பது கணினியுடன் இணைக்கப்பட்டு மை பயன்படுத்தி காகிதத்தில் அச்சிடும் ஒரு இயந்திரமாகும். வரைவி, பிளாட்டர். பிளாட்டர்ஸ் என்பவை சிறப்பு வகை அச்சுப்பொறிகள். பெரிய தாள்களில் உயர்தர அச்சிடலை உருவாக்க அவை பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக இவை அலங்கரிக்கப்பட்ட பதாகைகளை தயாரிக்க பயன்படுகின்றன. ஒளிப்பட காட்டி அல்லது படமெறி கருவி, ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர் என்பது ஒரு ஒளியியல் சாதனமாகும். இது ஒரு நிலையான படத்தை அல்லது நகரும் படங்களை ஒரு மேற்பரப்பில், பொதுவாக ஒரு சிறிய லென்ஸ் வழியாக, ஒளியை பிரகாசிப்பதன் மூலம் உருவாக்குகின்றது. ஸ்லைட் ப்ரொஜெக்டர், இது நிலையான புகைப்பட சில்லுகளை காண்பிக்க பயன்படுகிறது. திரைப்பட படமெறி கருவி, மூவி ப்ரொஜெக்டர், இது நகரும் படங்களை காண்பிக்க பயன்படுகிறது. ஒலிப்பான்கள், ஸ்பீக்கர். ஒலிப்பான்களது நோக்கம் மின்னணு வடிவத்தில் இருக்கும் தரவை கேட்கக்கூடிய ஒலி வடிவில் மாற்றி வெளியிடுவதாகும். புவியிடங்காட்டி அல்லது உலக இடநிலை உணர்வி, ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஜிபிஎஸ் என்பது உலகத்தில் ஓரிடத்தை துல்லியமாக வானிலிருந்து அறியும் ஓர் கருவியும் திட்ட அமைப்பும் ஆகும். பிரெய்லி எம்போசர். பிரெய்லி எம்போசர் என்பது பார்வையற்ற பயனர்களுக்கான ஆவணங்களை அச்சிடும் ஒரு சாதனமாகும். இது காகிதத்தில் உயர்த்தப்பட்ட புள்ளிகளை உட்பொதிப்பதன் மூலம் வேலை செய்கிறது. 3D பிரிண்டர். 3D அச்சுப்பொறி என்பது முப்பரிமாண திடப்பொருள்களை உருவாக்கும் ஒரு சாதனம். 3D பிரிண்டிங், இது கணினியில் சேமிக்கப்பட்ட வடிவங்களை அடுக்கடுக்காக சேர்த்து உருவாக்கும் தொழில்நுட்பம் ஆகும். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.